போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குண்டனுக்கும் நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திட்டமிடு வென்றிடு. எல்லாருமே செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி, நான் முக்கியமாக எக்ஸாமுக்கு சொல்லிட்டுருக்கேன், போட்டித் தேர்வுகளுக்கு சொல்லிட்டுருக்கேன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கலாம், குரூப் 2 குரூப் 3 இருக்கலாம், எந்த எக்ஸாம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல்ல நீங்கள் திட்டமிடுறீங்க, எல்லா எக்ஸாமுக்குமே எல்லாருமே செய்யக்கூடியதான் இது. ஆனால் கடைசியில் ரிசல்ட் வரும்போது எத்தனை பேர் வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. எவ்வளோ வேகன்சி இருக்கோ அவங்க தான் வின் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு பேர் எடுத்துக்கலாம், ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு, ஒருத்தர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி படிக்கிறாங்க, இவரும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி படிக்கிறாங்க, ரெண்டு பேருமே ஒரே டைம் பீரியடில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 1 இயராக படிச்சுட்டு வராங்க, எக்ஸாம் வருது, எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஒருத்தர் கிளியர் பண்ணுறாரு ஆனால் இன்னொருத்தர் கிளியர் பண்ணல. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஆனால் ரெண்டு பேருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரே டைம் பீரியடில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரே எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படித்தவங்க, ஒருத்தர் குரூப் 4 கிளியர் பண்ணுறாரு, ஒருத்தர் கிளியர் பண்ணல, இல்லை ஒருத்தர் குரூப் 2 கிளியர் பண்ணுறாரு, இன்னொருத்தர் கிளியர் பண்ணல. காரணம், ஸோ எல்லாருமே செய்யக்கூடிய தவறுகள் தான், நீங்கள் செய்த தவறுகள் கூட உங்களுக்கு முன்னாடி வரலாம். முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து நீங்கள் நம்பிடுறது, நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிடுறீங்க பார்த்தியா, அது ஒரு தவறு. அடுத்து இந்த எக்ஸாமுக்கு இப்படி தான் படிக்கணும் அப்படின்ற பிளான் உங்களுக்கு தெரிஞ்சாலையும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. இல்லை நான் ஒரு பிளான் போட்டுட்டேன் ஆனால் அது ரெகுலராக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக நீங்கள் செய்யறது. உங்களுக்கு படிக்கணும்னு என்ன இருக்கும், ஆனால் அதை செயல்படுத்துகிறீங்களா, திட்டமிட்ட பிறகு செய்கிறீங்களா அப்படின்னு தான் மிகப்பெரிய கேள்வி. ஸோ திட்டமிடுதல் எல்லாருமே செய்கிறாங்க, வின் பண்ணுறது ஒரு சிலர் மட்டும்தான், இடையில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, அங்கே தான் எல்லாருமே லாக் ஆகிறீங்க. அதற்கான காரணம் ஒரு சிலருக்கு ஒரு சில சூழ்நிலைகளாக இருக்கலாம், உங்களுடைய ஒர்க் போகிறதா இருக்கலாம், இல்லை பர்சனல் லைஃப் பிரச்சனையாக இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கே ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் இல்லையா. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதல்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஹிஸ்ட்ரி மொதல் பாடம் சிந்திச மொழி படிக்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்ட்டு அதை படிப்பாங்க, ரெண்டு வாரம் கேப் விட்டு மறுபடியும் அதே பாடத்தை எடுத்து படிப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ரெண்டு வாரம் கழித்து மறுபடியும் அதையே எடுத்து படிப்பாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க படித்த லெசன்ஸாக இருக்கலாம், இல்லை படித்த டாப்பிக்காக இருக்கலாம், அதிகபட்சமாக ஒரு 30 பேஜ்லேருந்து 40 பேஜ் தான் இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக அவங்க ஒரு நாளைக்கு 10 பேஜ் அப்படின்னு படிச்சிருந்தா கூட 30 நாளைக்கு 300 பேஜ் படிச்சிருக்க முடியும். ஆனால் நம்ம விட்டு விட்டு படிக்கிறோம், நான் என்ன சொல்கிறது, ஒரு உத்வேகத்தோடு நான் இன்றைக்கி படிக்கிறேன் பாரு இவ்வளோ படிச்சிடறேன்ட்டு 2 நாள் படிக்கிறது, 3 நாள் விட்டுறது, அப்புறம் 2 வாரம் கண்டுக்கிறதே இல்லை. மறுபடியும் யாராவது இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா, யாராவது அவமானப்படுத்திட்டாங்கன்னா உடனே நான் படிக்கிறேன், இன்னிலேருந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறது, அந்த நியூ இயர்க்கு பிளான் பண்ணுவோம் பார்த்தியா, அந்த மாதிரி தான். எத்தனை பேர் நியூ இயர்க்கு பிளான் பண்ணிட்டு அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ரேர். அதே போல் தான் இங்கேயும் டிஎன்பிஎஸ்சிக்கு நான் ஒரு பிளான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனா கண்டிப்பாக அவங்கள அது வின் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது, எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் நீங்கள் முழு ஈடுபாட்டோட ஒரு பிளான் போடுங்க, அந்த பிளானை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, இன்றைக்கி அந்த பிளானை செய்ய முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அந்த பிளானை சுத்தமாக ஃபாலோ பண்ணாமல் நான் மறுபடியும் ஒரு 2 மாதம் கழித்து புதுசாக ஒரு பிளான் போடுறேன், அதை ஃபாலோ பண்ணுறேன், நான் புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைஃப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க. அது உங்களுடைய டைமை வீணாக்கும். உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா வின் பண்ணுறவங்களையும் நீங்கள் போராடுங்க, ஆனால் அது ஒரு ஷார்ட் பீரியட், உங்களுடைய டைம் பீரியட கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 வருஷம் எடுத்துக்கிறது, 3 வருஷம் எடுத்துக்கிறது அப்படி இல்லாமல், முடிஞ்ச வழியும் ஃபஸ்ட் அட்டம் உங்களால் முடியலையா, ஓகே செகண்ட் அட்டம் அதுக்குள்ளே கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடியும், முடியாமலாம் கிடையாது. உங்களுடைய வெற்றியை ஏன் நீங்களே தள்ளி போடுறீங்க, உங்களுக்கு டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் உங்களால் படிக்க முடியும், அதை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ண முடியும். என்னென்ன தவறுகள்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அதை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், உங்களுக்கு தானே வேலை வேணும், நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கோங்க. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கவே மாட்டோம், படிக்கவே மாட்டோம். இப்போ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இது கொடுத்துருக்கோம், அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்றோம். ஆனால் அதுவே வந்து சார் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, பிடிஎஃப் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க, வெப்சைட் போய்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஒரு வெப்சைட் எப்படி லாகின் பண்ணுறது. சிம்பிள், இன்னுமே நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு எத்தனை பேர் இருக்கும். ஒரு ஆர்ஆர்பி எக்ஸாம் வருது, இல்லை பிஎஸ்சி எக்ஸாம் வருது, எக்ஸாம் படிக்கணும்னு என்ன இருக்குது, ஆனால் அதை அப்ளை பண்ணுறது நமக்கு தெரியாமல் ஏன் தெரியாமல் போச்சு. நமக்கு தெரியும் ஆனால் நம்ம அதை ட்ரை பண்ணவே இல்லை. ப்ரௌசர் சென்டர் போகிறோம், அவங்ககிட்ட கொடுத்துறோம், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு விட்டுறோம். அவங்க தப்பாக கொடுத்தாங்கன்னா நம்ம எக்ஸாம் படித்து கிளியர் பண்ணி சிவியில் போய் மாட்டிக்கிறோம். ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம கண்ணில் பார்த்து அதை கற்றுக்கிட்டு அதுலேருந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ லேர்னிங்க்கு எப்போவுமே டைம் எடுத்துக்கும். எல்லாத்தையுமே ஷார்ட்கட், எல்லாத்தையுமே ஷார்ட்கட், எல்லாத்தையுமே ஷார்ட்கட் அப்படின்னு போனோம் அப்படின்னா இந்த பாதை மாதிரி தான், நம்ம கொஞ்சம் தூரம் போவோம் திரும்பி வந்துடும், கொஞ்சம் தூரம் போவோம் திரும்பி வந்துடும், எல்லாமே ஷார்ட்கட். இறையன்பு ஐயே சொல்லுவார், குறுக்கு வழிகள் நீளமானவை அப்படின்னு சொல்லுவார். மறுபடியும் சொல்கிறேன், குறுக்கு வழிகள் மிக நீளமானவை அப்படின்னு சொல்லுவார்.
ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஷார்ட்கட் ஷார்ட்கட் அப்படின்ட்டு நான் படிக்கிறதுக்கு சில ஷார்ட்கட் வச்சுக்கிறது, நியூமோனிக்ஸ் வச்சுக்கிறது அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஆனால் இப்படி போயிடலாமா இல்லை அப்படி போயிடலாமா, இது ஈஸியாக 400 பேஜ் படிக்க வேண்டிய இடத்துல ஒரு 300 பேஜோ 390 நான் படிச்சுக்கிறேன், எனக்கு என்ன நல்லா தெரியுமோ அதில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கேன், மீதிலாம் ஓரளவு ஆவரேஜாக படிச்சுக்கிறேன் அப்படின்றது ஓகே. 400 பேஜை ஒரு 40 பேஜை நான் படிப்பேன், இல்லை இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ இல்லை சிங்கிள் லைன் கொஷின் ஒன் லைன் கொஷின்ஸ் இந்த மாதிரி படிச்சுட்டு போகிறேன், எது முக்கியமோ அது சொல்லுங்கள் அது மட்டும் நான் படிக்கிறேன் அப்படின்றதீங்கன்னா, நீங்கள் கிளியர் பண்ணாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றதுன்னா, உங்களை விட நல்லா படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. புரியுதுங்களா, நான் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க இல்லையா, ஃபுல்லாக படிச்சுட்டு ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக படிச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. அப்போ அவங்க கூட நம்ம போட்டி போனோம் அப்படின்னா இன்னும் நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கணும். சரியாக பிளான் பண்ணுங்கள், அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் சரியா. நிறைய வீடியோஸ் பிளான் கொடுத்துருக்கோம், நிறைய பிளான் கொடுத்துருக்கோம், எது உங்களுக்கு சூட்டபுளோ ஒர்க் போகிறீங்களா உங்களுக்கு ஒரு பிளான் போடுங்க, உங்களுக்கு 4 மணி நேரம் இருக்கா நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள், நீங்கள் என்ன எக்ஸாமா ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஒரு பிளானை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க, நிறைய மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது இது படிக்கலாமா அது படி அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலாக ஒரு மெட்டீரியல் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுக்கு படிங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் சரியா. நம்மளுடைய சேனல்லே பார்த்தீங்கன்னா டெய்லி சேலஞ்ச் அப்படின்னு லாஸ்ட் 2 மந்த்தாக நம்ம கொடுத்துட்ருக்கோம், டெய்லி இந்த டாபிக் படிங்க இது படிச்சுட்டு வாங்க இதை டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம். டெய்லியும் ஒரு 10 பேஜ் படிச்சினா கூட ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும், ஆனால் படிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அந்த திருப்தியே கண்டிப்பாக இருக்காது, படிக்கலையே படிக்கலையே அப்படின்ற ஒரு குற்றம் வச்சுருக்கோம். குறைஞ்சபட்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30-40 பேஜாக அது படிங்க, அப்படி படித்தனால தான் முடிஞ்ச வரையும் எக்ஸாம் சிலபஸை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும், எக்ஸாமுக்கு ரெடியாக முடியும். 10 பேஜ்லேயே நிற்காதீங்க, 10 பேஜ் அடிஷ்னல் ரிவிஷன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, 40 பேஜ் டெய்லியே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ பிளான் பண்ணதே தயவு செஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அதுலேருந்து இன்னும் கற்றுக்கோங்க நிறைய சரியா. உங்களுடைய பிளான் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஜெயித்த எல்லாருமே நிறைய கற்றுக்கிட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க, வெறுமனே அப்படியே போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்துடல, எல்லாருமே கற்றுக்கினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும், உங்களாலையும் கற்றுக்க முடியும், உங்களுக்கு அந்த திறமை இருக்குது. என்ன அதை நம்ம வெளிப்படுத்தாமல் இருக்கும், கைக்குள்ளே வெளிச்சத்தை வச்சுட்டு மறைச்சிச்சின்னா என்ன ஆகும் ஒன்றுமே தெரியாது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்துங்க, மனசு இறுக்கி வச்சு படிக்காதீங்க, ஃப்ரீயாக விட்டு படிங்க, தாராளமாக படிங்க, நிறைய படிக்க முடியும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். நன்றியுடன் அதியமான் குழுமம் கற்றலைத்தவம் ஆர்ஷவரம், நன்றி வணக்கம்.